இன்னும் சொல்ல போனா ஒரு நபர் கொலை செய்யப்பட்டதுக்காக நாடே கொந்தளித்து கொண்டிருக்கின்றதே, இப்படி நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிற நிலையில எல்லாம் வந்துகிட்டு மோடி வந்துகிட்டு கண்டிச்சாரா கண்டிச்சாரான்னு கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் இதே மாதிரி ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டார், அதே மாதிரி சேலத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டார், அதே மாதிரி வந்துக்கிட்டு திருவள்ளூரில் இந்து முன்னணிக்காரர் கொல்லப்பட்டார், இந்து முன்னணி நிர்வாகி, இதுக்கெல்லாம் யாராவது பேசினார்களா? எதை எதையும் சேர்க்கிறான் பாரு. இன்று ஒரு படுகொலை நடந்த போது ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளிக்கிறது சமூக, நீங்களாவது காங்கிரஸ்காரங்க சமூக ஆர்வலர்கள் நடுநிலை பேசக்கூடியவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை திரும்பி அளிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்தியாவில் தமிழகத்தில் வேலூர்ல வெள்ளையப்பன், சேலத்துல ஆடிட்டர் ரமேஷ், இங்க திருவள்ளூர்ல சுரேஷ், இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார்கள்? அப்படி கொலை நடந்த போது ஒரே ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒரு நடுநிலைவாதி கலைமாமணி பட்டத்தையா திரும்பி கொடுத்தாரா? அந்த நடுநிலை நியாயம் எங்கே போனது? எதை எதையும் சேர்க்கிறான் ஏண்டா, எதை எதையா சேர்க்கிற? இது வந்து மாட்டுக்கறி விஷயத்துல அவர்கள் அடித்தது வந்து திட்டமிட்ட படுகொலை. எல்லாம் அறிவிப்பு பண்ணா, கோயில் அறிவிப்பு பண்ணா, கோயில் அறிவிப்பு பண்ணி மக்களை திரட்டி உள்ள புகுந்து மாட்டுக்கறி வைத்திருந்ததாக அடிச்சான், அடிச்சு கொலை பண்ணா. இதுவும் இந்த ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டது உண்ணா, ரெண்டு எப்பூரா உண்ணாவும் அறிவு பண்ணாங்களா? வாங்க, ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தவன் காவி தீவிரவாதி இருக்கிறான், வாங்க எல்லாரும் ஒண்ணு கூடுங்க, இவன் உள்ள வந்து மாட்டு மூத்திரம் வச்சிருக்கிறான், நம்ம அவனை போய் அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டு போய் உள்ள போய் அடிச்சாங்களா? எதையும் எதையும் நீ முடிச்சு போடுற. இன்னும் சொல்ல போனா இந்த காவி பயங்கரவாதிகள் கொல்லப்படுறது, இந்து முன்னணி நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் கொல்லப்படுறத நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்துகிட்டு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து, எல்லாம் கள்ளக்காதல் விவகாரம், கண் கூட பாக்குறோமா இல்லையா? அப்ப எவன் கொண்டானு தெரியாது, அப்புறம் எப்படி எவனு கண்டிப்பான்? கொண்டவன் எவனே தெரியாது. இவன் கள்ள புருஷன் கொலை பண்ணானா, அல்லது இவன் பொண்டாட்டியுடைய கள்ள புருஷன் கொலை பண்ணானா, அல்லது இவனுடைய கள்ளக்காதலினுடைய ஒரிஜினல் புருஷன் கொலை பண்ணானா? இதுலயே மிகப்பெரிய குழப்பம் நிலவி கொண்டு இருக்கின்றது. ஏன் இந்த பார்த்தோமா இல்லையா, சங்கரன் கோவில்ல ஜீவராஜன் சொல்லிட்டு இந்து முன்னணியுடைய நகர செயலாளர் படுகொலை செய்யப்படுறாரு, ஐயா வீரத்துறவி அவர்கள் உடனே வந்துகிட்டு அறிக்கை விடுறாரு, இது முஸ்லிம் தீவிரவாதிகள் கொலை செய்து விட்டார்கள், உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அறிக்கை விட்டான். மறுநாள் பிடிச்சாங்க, யார பிடிச்சா, குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. இந்து முன்னணி நகர செயலாளர் ஜீவராஜ கொலை செய்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க. யாரா அப்படின்னா, யாரா திட்டம் திட்டினா, யார் கொலை பண்ணா அப்படின்னா, அவன் பொண்டாட்டியை பிடிச்சாங்க. ஏன்டா பொண்டாட்டி பேட்டி எடுக்கிறாங்க, எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு தேவின்னு ஒரு பொம்பளையோட கள்ள தொடர்பு வச்சுருந்தாரு, சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டார், போட்டு தள்ளிட்டேன் ஆளை வச்சு, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒபாமா கண்டிக்கணுமோ? இந்த கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை பண்ணவனே, இப்படி ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் குடுக்கல் வாங்கல 5000-10000 அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க, இதுக்கு ஒபாமா அறிக்கை விடணும், இந்த பாண்டேக்கு விடணும் போல இப்போ ஒபாமா, அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்ப இதுலயே தெரியுதா இல்லையா?